சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் வர்ற மாதிரி வேலூரில் இரிடியம் மோசடி கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு பின்னால் காவல்துறை அதிகாரி மூளையாக செயல்படுறது தெரிஞ்ச உடனேயும் கைதானவங்களை போலீஸார் விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஏமாறுவோர் இருக்கும் வரை ஏமாற்றுவோர் இருக்கத்தான் செய்வார்கள் என்ற கருத்தை வலியுறுத்திய சதுரங்க வேட்டை படத்தில் வரும் இந்த காட்சிகள் தொடர்ந்து நடப்பதை பார்க்க முடிகிறது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பேருந்து நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. அந்த நேரத்தில் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநில பதிவெண்களை கொண்ட பல சொகுசு கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. சந்தேகத்தின் பெயரில் போலீசார் சுற்றி வளைத்தனர். சிலர் காரில் தப்பிக்க முயற்சி செய்தனர். விரட்டிச் சென்ற போலீசார் காட்பாடி டிஎஸ்பி அலுவலகம் எதிரே மடக்கி பிடித்தனர். அந்த கார்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 15 பைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இரிடியத்தை சோதனை செய்யும் கருவியும் கதிர்வீச்சு தாக்காமல் இருக்கும் சிறப்பு உடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணையில் காரில் வந்தவர்கள் டெல்லி, பெங்களூரு, கொல்கத்தா, கேரளா மற்றும் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பதும், கேவிக்குப்பம் அருகே உள்ள தேவரிஷி குப்பத்தை சேர்ந்த பாலமுருகன் மற்றும் நாராயணன் என்பவர்கள் இரிடியம் இருப்பதாகவும் அதனை விற்கப்போவதாக கூறி இவர்களை இங்கு வரவழைத்ததும் தெரிய வந்தது. ஆனால் வந்தவர்கள் காட்சிகள் எடுக்கக்கூடாது என ஊடகத்தினரை மிரட்டினர். கைது செய்யப்பட்டவர்கள் கொண்டு வந்த பைகளில் பணம் இல்லை என்று சொன்ன போலீசார் ஆனால் அந்த பைகளை காண்பிக்க மறுத்துவிட்டனர். கைது செய்த சில மணி நேரங்களில் காவல்துறையினர் அவர்களை விடுவித்தனர். ஆனால் விளக்கம் கேட்டதற்கு உரிய விளக்கம் கொடுக்கவில்லை. இரிடியம் விற்பனை செய்யும் கும்பல் பலரிடமும் இந்த வீடியோவை காட்டி மோசடி செய்துள்ளனர். இரிடியத்திற்கு அருகே மின் இணைப்பு இன்றி பல்பு கொண்டு சென்றால் எரியும் என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது. பென்சில் முனையை இரிடியம் அருகே கொண்டு சென்றால் முனையில் மின்சாரம் பாய்வது தெரியும் என்று மோசடி செய்யப்படுகிறது. எரியும் மெழுகுவர்த்தியை இரிடியம் அருகே கொண்டு சென்றால் ஈர்க்கும் இரிடியம் ஒளியை தன்னிடம் இழுக்கும் என்றும் விளக்கப்படுகிறது. இரிடியம் அருகே எடுத்துச் சென்றால் ஊதுபத்தி புகையை இரிடியம் உள்நோக்கி இழுத்துக் கொள்ளும் என்றும் சொல்லப்பட்டு நம்ப வைக்கப்படுகிறது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், இரிடியத்தை பரிசோதிக்க அணிய வேண்டிய சிறப்பு உடைகளின் மதிப்பு 10 கோடி ரூபாய் என்றும், அவற்றை ஒரு நாள் வாடகைக்கு எடுத்தால் 5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் போலீசார் விசாரணையில் கூறப்படுகிறது. விசாரணையில் இந்த கூட்டத்திற்கு தலைமையாக செயல்பட்டது சென்னையில் பணிபுரியும் மூத்த காவல்துறை அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. இதனால்தான் பாதியில் விசாரணை நடத்தாமல் கைதானவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது.